SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கான குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கிராம சபை கூட்டத்தில் தவறான அறிக்கை சமர்ப்பித்ததாக வழக்கறிஞர் பாபா மோகன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் தீண்டாமை கொடுமைக்கு ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என அவர் விமர்சித்தார். கிராம சபை கூட்டம் காந்தி ஜெயந்தியின் போது அந்த கூட்டம் நடைபெற்ற போது அந்த கிராமத்துடைய சபைத்தலைவருடைய கணவர் அவர் வைத்திருக்கக்கூடிய அறிக்கையிலே சுத்தமான சுகாதாரமான குடிநீர் அனைவருக்கும் அளிக்கப்பட்டுவிட்டது என்ற ஒரு அறிக்கையை வெளியிட அந்த கிராமத்து மக்கள் குறிப்பாக சண்முகம் என்பவரும் அதை ஆட்சேபித்திருக்கிறார். காரணம் எந்த விதமான புதிய குடிநீர் திட்டம் செய்யப்படவில்லை. கிராம சபை கூட்டம் காந்தி ஜெயந்தியின் போது அந்த கூட்டம் நடைபெற்ற போது அந்த கிராமத்துடைய சபைத்தலைவருடைய கணவர் அவர் வைத்திருக்கக்கூடிய அறிக்கையிலே சுத்தமான சுகாதாரமான குடிநீர் அனைவருக்கும் அளிக்கப்பட்டுவிட்டது என்ற ஒரு அறிக்கையை வெளியிட அந்த கிராமத்து மக்கள் குறிப்பாக சண்முகம் என்பவரும் அதை ஆட்சேபித்திருக்கிறார். காரணம் எந்த விதமான புதிய குடிநீர் திட்டம் செய்யப்படவில்லை. ஒரு பொது டேங்க் மட்டும்தான் உண்டு. அந்த பொது டேங்க் 9 வார்டுகளுக்கும் இருக்கிறது. ஆனால் தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் மட்டும் சுத்தமான குடிநீர் போதிய பற்றாக்குறையானதான் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தவறான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கக்கூடிய அந்த கிராம சபை கூட்டத்தில் தலித் மக்களும் அந்த ஆப்ரேட்டராகக்கூடிய முத்தரைய சமூகத்தை சார்ந்திருக்க சண்முகமும் ஆட்சேபனை தெரிவிக்க அந்த தலைவர் விரோதம் கொண்டு அந்த முத்தரைய சமூகத்தை சார்ந்திருக்கிற சண்முகத்தையே பழிவாங்கி வேலை விட்டு நீக்கியிருக்கிறார். வேறு ஒருவரை அங்கே பொறுப்பாக போட்டிருக்கின்றார். இது மட்டுமல்ல, அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற தீண்டாமை இழிவுகள் என்பது ஒன்றல்ல இரண்டல்ல. கிராமங்களில் இன்றைக்கும் கூட வெளிவராத சம்பவங்கள் நிறைய உண்டு. அந்த பகுதியிலே 3 கோயில்கள் இருக்கின்றன. அந்த 3 கோயில்களிலும் தலித் மக்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த வழக்கை பொறுத்தவரை முறையான விசாரணை இல்லை என்று ஏன் நாங்கள் கூறுகிறோம் என்று சொன்னால், அந்த டேங்க் இருக்கிறது, தலித் மக்களுக்காக போகக்கூடிய தண்ணீர் டேங்க் இருக்கிறது, அந்த டேங்கில் தண்ணீர் இருந்தபோது புகார் கொடுக்கப்பட்ட பின்னால் பிடிஓ, ஊராட்சி தலைவர், தாசில்தார், இப்படி தலைவர் உட்பட அத்தனை பேரும் வந்து மிக முக்கியமான ஆதாரமான தண்ணீரை சோதனைக்கு உள்ளாக்கப்படாமல் அந்த தண்ணீரை பொருளுக்கு அகற்றியிருக்கிறார்கள். அதை செய்திருந்தால் அன்றைக்கே தெரிந்திருக்கும் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று. அந்த தண்ணீரை முற்றாக அகற்றிய பின்னால் அதற்கு பின்பு வெறும் அந்த பைப் லைனில் போகக்கூடிய அதில் அண்டி இருக்கக்கூடிய தடயத்தை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு சிபிசிஐடி, நான் வழக்கறிஞர் என்ற முறையில் பல ஆய்வுகளில் அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவனாகவே ஒரு புலன்விசாரணை பற்றி எங்களுக்கு தெரியும். அவர்கள் ஏற்கனவே ஒரு முடிவு செய்து கொண்டு இந்த வழக்கில் டிஎன்ஏ மரபணு சோதனைக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். மரபணு சோதனை யார் மீது எந்த மக்கள் புகார் கொடுத்தார்களோ, எந்த மக்கள் குற்றம் காட்டினார்களோ அந்த மக்களிடம் வந்து அழைத்து டிஎன்ஏ பரிசோதனைக்கு கேட்கிறார்கள். மரபணு சோதனையை செய்த பின்னால் அன்டெடக்டபிள் என்று சொல்லி முடிவு வந்திருக்கிறது. இந்த வழக்கில் முனிராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு காவலர் அவராக பணியாற்றக்கூடியவர் இந்த நிகழ்வை தொலைக்காட்சிகளுக்கு மற்றவர்களுக்கு பரப்பியவர் சுதர்சன் என்பவர். முரளிராஜாவையும் சுதர்சனையும் காவல்துறையினர் விசாரிக்க வந்திருக்கிற காவலர்கள் இந்த வழக்கின் குற்றத்தை ஒத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு உரிய முறையில் உதவி செய்கிறோம் என்று சொல்லி அவர்களை கேட்டிருப்பது தான் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சமூகத்தில் 75 ஆண்டுகள் ஜனநாயக சமூகத்தில் எல்லோரும் சமத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது, சமூக நீதிக்கான ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கிற போது இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிற முறையிலே தான் காவல்துறை செயல்பட்டிருக்கிறது.